இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவர்கள் கிளாமோ எல்இடி மிரர்ஸ். ஹலோ கைஸ் வெல்கம் டு டெக் தாதா சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் எயிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் எயிட்டியில் முதல்ல வந்து எயிட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் எயிட் ப்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒன் ப்ளஸ் எயிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கம்பேரிசன் வீடியோ அந்த மூணுத்துக்குமான ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எயிட்டியில் வந்து என்ன அட்வான்ஸ்டாக வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.1 இயர் ஸ்டோரேஜ் வந்துருக்கு. ஸோ முதல்ல வந்து இதில் வந்து 3.0 தான் இருந்தது. இப்போ எயிட்டியில் வந்து 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. 8 ப்ரோவில் வந்து 5GB ரேம் இருந்துச்சு, 8லேயும் 5GB ரேம் இருந்துச்சு, 4GB ரேம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிக்சர் வைஸ், குவாலிட்டி வைஸ், வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 80 கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ 8 ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனு, 8 வந்து கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் தான். ஸோ பிக்சர் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வைடாக இருக்கிறது 8 ப்ரோ தான். ஸோ ஆனால் 8T வந்து கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ரெண்டு மூணுலேயுமே ஒரே வீடியோ தான் இப்போ நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வைடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 8 ப்ரோ போகலாம். ஓகே நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 8 போகலாம். ஸோ இல்லை கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் நடுவில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 8T போகலாம். ஸோ 8T வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 ப்ரோ பார்த்திங்கன்னா நல்லா வைட் ஆங்கிளுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம மொபைலில் நிறைய நேரம் படம் பார்ப்போம் அப்படின்னா 8 ப்ரோ போகலாம். ஸோ ஸ்பீடு பார்த்திங்கன்னா நமக்கு எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றது ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மைக் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ மைக் யூஸ் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுனாலும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நல்லா கிளியராகவே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8ல வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ 8ல வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8T வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 8 ப்ரோவோட 8T வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைட் சார்ஜிங் போர்ட் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ப்ரோவில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது. ஸோ வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் 8 ப்ரோ, பட் கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது. 8 வந்து ஒரு க்ளாஸி ஃபினிஷ் தான். ஆனால் அதில் அதோட வந்து 8T பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் ஹிடன் கேமரா மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த டாப் நாச் கேமராக்கு போக லெஃப்ட் நாச்சில் ஒரு கேமரா வச்சுருக்காங்க. ஸோ அது மறையுமான்னு கேட்டிங்கன்னா அது மறையாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். அப்புறம் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காகவே இருக்குது 8T. 8T பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா பெசல்டு பேனல்ஸு 8 ப்ரோவில் இருக்க மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் 8 ப்ரோ வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. எப்படி கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். க்ரிப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 8 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ரிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு தான் வந்து அதில் வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க 8 ப்ரோவில். ஸோ க்ரிப் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 8ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிளியராகவே இருக்கும். 8T இப்போ வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா க்ரிப் பண்ணுறதுக்கு வந்து 8T வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்பீட் கம்பேரிசன் பார்க்கலாம் மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா. இது ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8ல வந்து 6.5 இன்ச்சஸ்ஸு, 8T 6.5 இன்ச்சஸ் தான். 8 ப்ரோ மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸை விட உங்களுக்கு வந்து வெயிட் பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி ஜாஸ்தி வந்து வந்து 8 ப்ரோவில் தான். ஸோ உங்களுக்கு வந்ததுனால கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 8T ஓகே நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்பீட் கம்பேரிசன்ஸ் பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியான வீடியோஸை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸு செட்டிங்ஸை போட்டு பார்ப்போம். சேலம் எப்படி போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நாளைக்கு நீங்கள் சேலமே ஈவனாக தான் இருக்க மாதிரி இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நீங்கள் ஸ்க்ராலிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ 8 கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறது பார்க்குறோம். ஸோ கேமரா பார்க்குறோம். ஸோ யூடியூப் எப்படி போகுதுன்றது பார்க்குறோம். ஸோ எல்லாத்துக்குமே சைமல்டேனியஸாக 8 அண்ட் 8T கம்பேர் பண்ணுறோம். அடுத்து 8 ப்ரோ அண்ட் 8T கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 8ல தான் கொஞ்சம் ஸ்பீடு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ செட்டிங்ஸ் வந்து நிறைய 8ல வந்து உங்களுக்கு ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ 8T பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 8T அண்ட் 8 ப்ரோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யூடியூப் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே 8 ப்ரோவில் ஓப்பன் ஆகிடுது. கூகுள் மேப்ஸ் வந்து 8T சீக்கிரமாக ஓப்பன் ஆகுது. ஸோ
ப்ரோ பார்த்தீங்கன்னா 8 ப்ரோவில் சீக்கிரமாக வாங்கினாரு, 8 கொஞ்சம் கம்மியாக வாங்கினாரு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு மேட் ஃபினிஷ், இந்த கிளாசி ஃபினிஷ் வந்து இதில் மேட் ஃபினிஷ், இது கிளாசி ஃபினிஷு. ஸோ கேமராவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணுமே ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம என்ன வச்சுருக்கோம், 8 ப்ரோ வச்சுருக்கோம், 8T வச்சுருக்கோம், நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் முடியிருக்கு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. 8 ப்ரோ மட்டும் கொஞ்சம் எஜ்டு கர்வ்டு ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்ட் 10.1 தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 8T. ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது. ஸோ செட்டிங்ஸ் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது, இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா செட்டிங்ஸும் சிமிலராக, பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து செட்டிங்ஸ் டேப் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுலேயும் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குது. நான் ரெண்டுமே ஒரே யூஸர் இன்டர்ஃபேஸ் பண்ணாட்டி, மூணுமே ஒரே யூஸர் இன்டர்ஃபேஸ் பண்ணாட்டி, எல்லா செட்டிங்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ 8D கொஞ்சம் வால்பேப்பர்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ வெயிட்டும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சைடில் பட்டன்லேயும் ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் மேப்ஸும் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி உங்களோட எப்படி சொல்கிறது, உங்களோட கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. நார்மலாக வந்து இது பேட்ரி பார்த்தீங்கன்னா 4300 mAh 8, 4500 mAh 8T, 4510 mAh 8 Pro. ஸோ 8 ப்ரோவில் தான் பேட்ரி ஜாஸ்தி. நான் நீங்கள் சொன்ன அப்படியே சொன்ன மாதிரி 8 ப்ரோவில் பேட்ரி கெப்பாசிட்டி ஜாஸ்தி, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 10 MHz அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்குது. ஸோ 8T and 8 ப்ரோ பேட்ரி லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுக்கும். 8 வந்து நார்மல் ஆண்ட்ராய்டில் எப்படி கொடுப்போம் அந்த மாதிரி தான் கொடுக்கும், ஏன்னா ஒரு 3500 தான் மெகாஹெர்ட்ஸ். ஸோ 8 ப்ரோ and 8T ஃபார் பேட்ரி லைஃப், நீங்கள் வந்து பேட்ரி கொஞ்சம் நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, அந்த பேட்ரி தாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8 ப்ரோவோ 8T எடுத்துக்கலாம். இது 30 வாட்ஸு, இது 65 வாட்டு. 8 ப்ரோவும் வந்து 30 வாட் தான், 8T வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 65 வாட்டுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேட்ரி கெப்பாசிட்டி இனிமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்னா 8T வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும் 8 ப்ரோ கம்பேர் பண்ணுறது. ஸோ 8 ப்ரோவோட 8T வந்து உங்களுக்கு பேட்ரி கெப்பாசிட்டி கம்மி தான், ஆனால் சார்ஜிங் டைம் ஃபாஸ்ட்டாகிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஓவரால் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ 48 MP IMX 586 கேமரா தான் ரெண்டுத்துலேயுமே, 8T லேயும் 16 MP அல்ட்ரா வைடு. இதில் வந்து டிகிரி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, 8T 123 டிகிரி இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு 48 MP, ஆனால் IMX 689 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க ப்ரோவில். டீயில் வந்து 5 MP கேமரா, 2 MP மோனோ கேமரா. ஸோ கேமரா கம்பேரிசன் பார்க்கணும், மேக்ரோ ஷாட்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. 8T வந்து கொஞ்சம் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்குது. 8 ப்ரோ ரெட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கிறது வந்து 8 ப்ரோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அல்ட்ராவைடில் பார்ப்போம். அல்ட்ராவைடில் பார்க்கும்போது உங்களுக்கு மூணுத்துலேயுமே ஒரே ஷார்ட் தான் எடுத்துருக்கோம். ஸோ மூணுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு லைட் லீக் இருக்குது 8. ஸோ லைட் லீக் இருக்குது கொஞ்சம், அதேமாதிரி 8 ப்ரோலேயும் கொஞ்சம் லைட் லீக் ஷேடோலாம் இருக்குது. பட் 8T கொஞ்சம் கேமரா அப்டேட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராகவே இருக்குது அல்ட்ரா வைட். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த 2-3 ஷார்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அல்ட்ரா வைட் முடிஞ்சது நம்ம அப்புறம் அடுத்தது நம்ம நைட் போகலாம், இந்த 3X போகலாம். ஸோ இந்த ஜூம் மோட் பார்த்தீங்கன்னா மூணுத்துலேயுமே வந்து 48 MP தான். பட் ஆனால் ஜூம் 10X 10X இல்லை 30X ஜூம் போகும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 8T 8 ப்ரோ தான் கொஞ்சம் நல்ல ஜூம் டெப்த் கிடைக்குது உங்களுக்கு, 8 ப்ரோவோட 8T கொஞ்சம் நல்லா கிடைக்குது. ஸோ அடுத்தது நம்ம இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் பார்க்கும்போது நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8T and 8 ப்ரோ தான் பெஸ்ட்டாக தெரியுது. ஸோ ஜூம் அந்த 8 தான் உங்களுக்கு வந்து போர்டே கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ மிச்சதெல்லாம் அந்த அல்ட்ரா ஒயிட் நைட் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் லீக் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக 8 இருக்குது. 8T வந்து இன்னும் கூட
ஸ்லைட்லி கம்மி. 8 ப்ரோவில் ஓகே நல்லாயிருக்கு, பிகாஸ் 8 ப்ரோவில் தான் கேமரா ஜாஸ்தி வெர்ஷனு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைட்லி ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா 8ல நிறைய ஷேடோஸ் இருக்குது. டார்க் ஏரியாவில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 நல்லாயிருக்கு. 8 ப்ரோவோட 18 நல்லா கொஞ்சம் கிளிஸ்பி கிளியராகவே புரியுது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் லைட் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பூவெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெட் கலர் வந்து உங்களுக்கு இந்த ரோஸ் கலர்லாம் வந்து நல்லாவே காமிச்சு கொடுக்குது 8டியில். இதுதான் கேமரா வந்து 8 ப்ரோவெலாம் நல்லா இருந்தாலும் அப்டேட்டடான சாஃப்ட்வேர் வந்து கேமராவில் வந்து 8டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் மோடுக்கும் உங்களுக்கு அல்ட்ரா வைடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது 8டிக்கும் 8 ப்ரோக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம 8 வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் ஓல்டஸ்ட் மாடல் ஆயிடுச்சு. ஸோ 8லேருந்து அப்கிரேட் பண்ணது 8 ப்ரோ, அதுக்கப்புறம் இப்போ 8டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டே அப்சர்வ்ஸும் போகிறோம். இப்போ அதாவது வீட்டுக்குள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லைட்டில் லோ லைட்லனாலும் நைட் மோட்லனாலும் 8 ப்ரோ நல்லாயிருக்கு. 8டி ஓகே உங்களுக்கு. நைட் மோட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் 8டியில் நல்லாயிருக்கு, வைட் போகும்போது கொஞ்சம் 8 ப்ரோ நல்லாயிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் 8 சுத்தமாகவே கலர்ஸ் இல்லை, ஸோ மாதிரி டார்க் ஏரியா தான் இருக்குது. ஜூமில் பார்க்கும்போது 8டி நல்லா தெரியுது. ஸோ நைட் மோடுக்கும் வந்து 8டி, க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்க்கெலாம் வந்து நைட் மோடுக்கு 8டி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து 8 ப்ரோவில் பார்க்கும்போது அந்த டார்க் ஷேடோஸ் கொஞ்சம் வருது. ஸோ லைட் கம்மியாக அப்சர்வ் பண்ணுது க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்க்கு. அதே மாதிரி நீங்கள் 48 MP மோடு போகிறோம். 48 MP மோடு போகும்போது உங்களுக்கு டீட்டெயிலான பிக்சர்ஸ் கிடைக்குது. எல்லாத்துலேயுமே 48 MP கேமரா தான், பட் சென்சர்ஸ் வந்து ப்ரோவில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியான சென்சர்ஸ். 8டி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட்டடான கேமரா சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா 8டியில் வந்து உங்களுக்கு ஜூம் நல்லாவே கிடைக்குது. ஆனால் 8 ப்ரோவில் அதான் சொன்ன மாதிரி 8 ப்ரோ வைட் ஆங்கிளுக்கு ஜூமுக்கு 8 ப்ரோ நல்லாயிருக்கு. 8டி கம்பேர் பண்ணும்போது 8 ப்ரோ நல்லாயிருக்கு. ஸோ 4K 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வந்து மெயின் கேமரா நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்துலேயுமே சவுண்டு மாற்றி மாற்றி காமிக்கிறோம். ஸோ சவுண்ட் கிளாரிட்டி ஓகே, ரெண்டுத்துலேயும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் 8டியோட 8 ப்ரோ உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டுத்துமே நாங்கள் இப்போ நடந்து போகிறோம், ஸ்டெபிலைசேஷன் பார்க்கணுட்டு. ஸோ 8டி வந்து எங்கள் லெஃப்டில் இருக்குது, 8 ப்ரோ வந்து ரைட்டில் இருக்குது. ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் ஷேக் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஸ்டெபிலைஸ்டாக தான் இருக்கும், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லாவே ஸ்டெபிலைஸ்டாக கொடுத்துருக்காங்க கேமரா சாஃப்ட்வேர். கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்குது 8டியில், மேபி அடுத்த வெர்ஷன்லாம் அவங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஈவினிங் ஷார்ட்ஸு சன்செட் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ ஓடுறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது. ஸோ நைட் ஸ்கேப் மோட் போகும்போது உங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஆனால் 8டி வந்து உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்குது, கலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. 8 ப்ரோ க்ளோஸ்அப் டல் தான், 8டி க்ளோஸ்அப்னாலும் கலர்ஸ் நல்லா கொடுக்குது. அதே மாதிரி வைட் ஆங்கிள் இப்போ பாருங்கள் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 8டி நல்லாயிருக்கு, 8 ப்ரோ ஓகே. எனக்கு கொஞ்சம் கிளிச்சஸ் இருக்குது, ஆனால் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஈவனாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் அந்த 8டி 8 ப்ரோ அண்ட் 8 அந்த 8டியும் 8 ப்ரோவும் 8 அப்படிங்கிற மூணு கேமராஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், நம்மளோட பட்ஜெட்டை பொறுத்து தான், அண்ட் தென் நம்மளோட யூசேஜை பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு பேட்டரி நிறையா வேணும் அப்படின்னா நம்ம வந்து 8 ப்ரோ அண்ட் 8டி போகலாம். இல்லை எனக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் போதும் அப்படின்னா நம்ம 8 போகலாம். பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு 8 ப்ரோவும் 8டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, 8டி மட்டும்தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வந்து லெஃப்ட் கார்னரில் வந்துடுது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கேமரா வந்து ஐஃபோன் டிசைனில் புதுசாக வந்துருக்கு. ஸோ ரெண்டுமே கிளாஸியில் தான் இருக்குது, இது ரெண்டும் மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு நல்ல கிரிப்பான சர்ஃபேஸ்க்கு உங்களுக்கு இருக்கும். 8 வந்து கிளாஸியாக தான் இருக்குது. ஸோ 8 ப்ரோ அண்ட் 8டி பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அண்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும், நல்லாயிருக்கும் அப்படின்னா யூன் கோ ஃபார் 8டி, தட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன். வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8டி கொஞ்சம் 8 ப்ரோவோட ஜாஸ்தி, பட் ஆனால் 8டியோட கொஞ்சம் ஜாஸ்தி, 8 ப்ரோவோட கொஞ்சம் கம்மி. சாரி அது எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது, க்ரிப் பண்ணிக்கலாம், நல்லா க்ரிப் பண்ணுறதுக்கு ஈஸியான ஃபோன் 8டி.
8 ப்ரோ கொஞ்சம் கிரிப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் கைக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ இந்த மூணு ஃபோனுமே வந்து நல்ல ஃபோன் தான். ஸோ இதில் இப்போ புதுசாக வந்திருக்கிறது 8T. ஸோ நீங்கள் எந்த ஃபோன் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட்டில் தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் டெக் தாதா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் அவங்க திரும்பி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், அப்போ தான் அவங்க எங்களோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அவங்க மொபைலுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன். தேங்க்யூ வெரி மச். America.